உலகத்தை நன்மை பண்ணக்கூடிய க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய சாந்த ஸ்வரூபங்கள் அநேகங்கள் இருக்குது கோரஸ்வரூபம்னு எடுத்துண்டா பைரவர் கால பைரவர் அகோ கோரர் எத்தனையோ வீரபத்ரர் இவர்கள்லாம் கோபத்தை ஏற்படுத்துகிறவர் அப்படின்னு பிரிச்சுன்னு சொல்லலாம் பரமேஸ்வரனுடைய வடிவத்தில் ஆனால் வேதம் அப்படி சொல்லலை கோராண்யா சிவாண்யா அப்படின்னு பிரிக்கிறது இது ரொம்ப டீப்பாக நான் இருக்கிறது நாலு நாள் கொஞ்சம் நான் உங்களுக்கு இந்த ருத்ரத்தோட மகிமையை சொல்லிவிட்டு ருத்ரத்தை சுருக்கமாக சொல்லணும் தான் என்னுடைய அபிப்பிராயம் ஏன்னா மகிமை தெரியாமல் நீங்கள் ருத்ரத்தை நான் விஸ்தாரமாக சொன்னால் புரியாது இன்னொரு சந்தர்ப்பத்தில் முழுக்க விஸ்தாரமாக சொல்லுவேன் அதை விட்டுவிட மாட்டேன் இப்போயுமே ஓரளவு கவர் பண்ணின்னு தான் போவேன் இதில் என்ன முக்கியம்னா இந்த ருத்ரோவா ஏஷாக எதனி இதில் வியாக்கியானம் வரத்தவே இது வந்து இது சயனத்தில் பிரயோகப்படக்கூடியதான விஷயம் இது சயனம் அப்படின்னு ஒரு யாகம் கருட சயனம்னு பேர் அந்த சயனத்தில் பண்ணக்கூடிய மகாக்னி சித்துன்னு பேர் அதுக்கு அந்த யாகத்துக்கு அந்த யாகத்தில் உபயோகப்படுத்தக்கூடியதான பிரயோகம் இது இதை எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் இது வந்து ஸ்ருத்தியுக்தமான விஷயம் இதை ஸ்மிருத்தியுக்தமாக எப்படி பண்ணலாம் ஒரு ஸ்மிருதியில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா அது ஸ்மிருதியில் சொல்ற பிரயோகத்துக்கு தான் அது பொருந்தும் அது அதை அடுத்து ஸ்மிருதிக்கு நீங்க உபயோகப்படுத்திக்க முடியாது ஸ்ருதி வேற ஸ்மிருதி வேற இதை சொல்லும்போது శత సంఖ్యాకమహాత్మకానాపస్తంభసూత్ర పఠతయజ్ఞ సంస్ుక్తకల్పేషు మహాగ్చయనాంగహో వినియుక్తవానామీ జాబాళ మాంధ్రాతృ శౌనక సాయనాచార్య వసిష్ఠయాజ్ఞవల్క్య అత్రి అంగిరస ప్రముఖై విరచిత అయజ్ఞ ధర్మార్థ కామ మోక్షాది సమస్త ఐహిక ఆముష్మిక పురుషార్థ సాధక ప్రఖ్యాపితం మహాభారత స్కాంద వావ్యాది మహాహాపురాణేశు పుత్రపశు ఐశ్వర్య ప్రదత్వేన ముహుర్ముహు ఉద్ఘోషిత கிருஷ்ண கிருஷ்ணயஜு சாஹா மத்தியகத அக்னிகாண்ட மத்தியவர்த்தினாம் சதுர்வேதசார பூதானாம் ஸ்ரீமதி பஞ்சாட்சர மகாமந்திர கர்ப்பிதானாம் ருத்ர மந்த்ராணாம் த்ரேதா இப்படி போகிறது இது வந்து ஸ்ரௌதத்தில் தானே சொல்லியிருக்கு யாகத்தில் தானே இந்த ருத்ரத்தை உபயோகப்படுத்தணும்னு இருக்குது ஹோமமோ வசோர்தாரஹோமோ அங்கே தானே சொல்லியிருக்கு இதை நீங்கள் எப்படி சாதாரணமாக நம்மளுடைய விஷயங்களில் வீட்டில் நாம் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு அத்ரி மா இந்த சம்யுக்த கல்பேஷு மகாக்னி சயன ஹோமே வினியுக்தானாம் அப்பி அப்படி சொல்லியிருந்தாலும் ஜாபால மாந்தாத்ரு சௌனக சாயனாச்சாரிய வசிஷ்ட யாஜ்யவல்ய அத்ரி அங்கிரச இத்தனை பேர் சொல்லியிருக்காள் எட்டு பேர் மகரிஷிகள் என்ன சொல்லியிருக்கார்கள் அப்படின்னால் பிரமுகைகி விரட்சிதேஷு சம்யுக்த கல்பேஷு அப்பி இது யாகத்தில் தான் பண்ணணுங்கிறது கிடையாது கல்ப அயஜ்யமாக இருந்தாலும் பூஜாதி விஷயங்கள்லேயும் இதை நாம் எடுத்துக்கலாம் எதற்காக அப்படின்னு சொன்னால் அயஜ்ஞச சம்யுக்த கல்பேஷு அப்பி தர்மார்த்த சமஸ்த சமஸ்தைக ஆமுஷ்மிக புருஷார்த்த சாதகத்துவேன பிரக்யாபித்தானாம் தர்மார்த்த காம மோக்ஷாதி புருஷாதி புருஷார்த்தம் இருக்கு பாருங்க நாலு ஒரு மனிதனான மனித பிறவியில் அடைய வேண்டியது நாலு அறம்பொருள் இன்பம் விடி இது மனிதனுக்குள்ள அடைய வேண்டிய விஷயம் இதை கொடுக்க முதன்மையாக இருக்கிறது இந்த ஸ்ரீருத்ரம் அப்படிங்கிறது இந்த ஸ்ரீ இத்தனை விசேஷம் என்னமோ போற போக்குள்ள நாம பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் இதோட மகிமை என்னன்னு தெரியாத படிக்கு இன்னைக்கு பதினெட்டாம் தேதி இன்னைக்கு வந்து எல்லாம் இந்த இருபத்தி அஞ்சு பேர் கார்த்தால் எட்டு மணிக்கு ஆரம்பித்தா மறுநாள் கார்த்தால் நாலு மணி பிறந்தம் நான் ஸ்டாப்பாக ஜபம் பண்ணிட்டே இருப்பான் ஆயிரத்தி முந்நூற்றி இரு முப்பத்தி ஒரு தடவை இந்த ஜபம் நடக்கும் மகாருத்ரம்னு பேர் பதினாலாயிரத்தி ஆயிரத்தி சொச்சம் தடவை சொன்னா அதிருத்ரம்னு பேர் அது பத்து நாள் பண்ணணும் அது இந்த மகாருத்ரமே சாதாரண நாளில் இப்படி ஜபம் பண்ண முடியாது நாங்கள் சிவராத்திரிங்கிறதுனால எல்லாருமே விரதம் இருக்கும் எல்லாருமே ராத்திரி முழிப்பு இருப்போம் சிவராத்திரிக்கு விசேஷமே கண் முழிப்பு தானே அந்த எல்லாம் கூட சிலதெல்லாம் ஞாபகம் வந்தால் அதை தாண்டி போக முடியாது அந்த காலத்தில் இந்த கிராமங்களில் சுற்றி வந்தவாளுக்கு தெரியும் சிவராத்திரியை முன்னிட்டு இந்த நான்கு காட்சி காமிக்கப்படும் சினிமா போஸ்ட் ஓட்டியிருப்பான் எதுக்கு எதுக்கிட்டே விவசாயம் கிடையாது அப்படி ஒரு காலம் இருந்தது சிவராத்திரியை முன்னிட்டு ராத்திரி நாலு காட்சிகள் அப்படின்னு போட்டிருப்பான் சினிமா கொட்டாயில் டெண்டு கொட்டாகலை அதுக்கு அப்படிலாம் கண்மூழிச்சதுனால அது சிவராத்திரி ஆகிடாது அவன் ஏதோ சம்பாதிக்கிறதுக்கு அவன் போட்டான்னு வச்சுக்கோங்க கண்மூழிச்சா அங்காங்கி பாவம்னு இருக்குது எதுக்காக எதை செய்கிறோம்னு இருக்கணும் பண்ணி கிடக்கிறது ஏகாதசின்னா எதுக்காக சினிமா பார்க்கறதுக்கா ஊர் சுற்றுறதுக்கா உடம்பு கட்டுப்பாடுக்குள்ளே வந்து உப்ப சமீபே உபவாசங்கிறதுக்கே பகவானுக்கு பக்கத்தில் இருக்கணும்னு அர்த்தம் மனசை பகவானுக்கு பக்கத்தில் வச்சுருக்கணும் திமு சாப்பிட்டா தூக்கம் தூக்கம்தான் வரும் பகவானோட நினைவு வராது உடம்ப சொன்னதை கேட்காது அதுக்காக பண்ணி கிடக்கணும்னு இருக்கே தவிர நீ வேறு எதையோ நினைக்கிறதுக்கு சாப்பிட்டு தூங்கலாம் அது மாதிரி ராத்திரி பூரா சினிமா பார்க்கறதுக்கு நீ சிவராத்திரி விரதமே இருக்க வேண்டாம் ராத்திரி முள் ஆனால் சாஸ்திரத்தில் அப்படி இல்லை புராணத்தில் அப்படி இல்லை எனக்கேன பிரகார ஸ்காந்தாதி புராணங்கள் சொல்லும் போது எனக்கேன பிரகாரேன சிவராத்திரின்னு தெரியாத படிக்கு நீ கண்மூழிச்சிருந்து அந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணினாலும் பகவான் கிருப பண்ணுறான்ங்கிறான் ஒரு எப்படின்னா ஒரு குழந்த அழா அழுதா அம்மா பால் கொடுக்க போறா அழாம இருந்தாலும் பால் கொடுக்க போகிறா அந்த காலம் வந்ததுன்னா அழுதுன்னா அது அழுது ஒரு காரணத்தை வச்சுன்னு பால் கொடுத்துட்றாள் பால் கொடுக்கறதுங்கிறது அவனோட கருணை அது மாதிரி பகவான் நம்மளை உத்தாரணம் பண்ணணுங்கிறது அவனோட கருணை அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காதான்னு பார்க்குறான் பகவான் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு இவனை கரையேற்ற முடியாதா அப்படின்னு அதனால எப்படி விரதம் இருந்தாலும் மோட்சம் உண்டுன்னாலும் நாம் அப்படி இருக்கக்கூடாது பகவத் ஸ்மரணையோட தான் இருக்கணும் சாதாரண நாட்கள்ல இப்படி ஜபம் பண்ண முடியாது ஒரு நாளில் மகாருத்ரம் பண்ணுறதா இருந்தால் நூறு பேரை நீங்கள் வச்சுக்கணும் கண்டினியூவாக ஜபம் ஒரு நாள் முழுக்க ருத்ர சப்தமாகவே இருக்கும் இந்த இடம் இல்லை ஒரு விசேஷம் என்னன்னா அதை ஆரம்பித்து சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் மன்னிணத்திலேருந்து ஆஸ்திக சமாஜம் ஆஸ்திக சமாஜமாகவே ஆயிடுது மாமாவை கேட்டால் சொல்லுவார் ஒரே ஆச்சாரியால் வந்து தங்கி வாழ்லாம் பெரியவாள்லாம் வந்து தங்கி எப்போ பாரு சத் சங்கத்தோட சாத்துர் மாசிய விரதம் வந்து பாருங்க ஆச்சாரியால் இருந்த இதெல்லாம் தான் அது ஒரு தடவை சாத்துர் மாசிய விரதம் வந்து இருந்தால் ஒரு தடவை சிவராத்திரி ஆச்சாரியால் ஆரம்பித்தது தான் ஜெ இந்த நான் வந்து அயோத்தியா மண்டபத்தில் தான் பண்ணியிருந்தேன் ஆச்சாரியால் தான் முத முதல்ல இந்த இடத்துல சிவராத்திரி பூஜை பண்ணினது அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து தான் நாம் இந்த இடத்துல வந்து பண்ண ஆரம்பித்தது இது மாதிரி அத்தனை விசேஷம் இந்த இடத்துக்கு அதுக்காக சொல்ல வரேன்னா அப்போ இடத்துல இடத்துல சிவராத்திரி ஏகதின மகாருத்ரம் ராத்திரி நாலு கால அபிஷேகம் தேவார பஜனைகள் இவைகளோட பதினெட்டாம் தேதி பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு ருத்ரஹோமம் வசோர்தாரா ஹோமம் அப்படின்னு நடக்க போகிறது அந்த ஃபார்ம்லெட்டு வச்சுருக்கோம் எல்லாருமே அதில் எடுத்துகிட்டு பூர்ணமாக அதில் பங்கு கொள்ளணும் ஏன்னா நம்மளுடைய வைதீக தர்மங்கள் வைதீக மதம் எப்படி இருக்குன்னா ஒரு ஃபண்டு ஒரு ட்ரஸ்ட்டு இந்த மற்ற மத நான் தான் கவனிப்பேனா இப்போ இப்போ ஒருத்தர் எங்கிட்ட பேசினா நான் மாமாட்ட பேசல கவர்மெண்ட்ல ஒரு ஆக்ட் உண்டு என்ன ஆக்டுன்னா எந்த கம்பெனியா இருந்தாலும் அதில் ரெண்டு பிரசன்ட் சோஷியல் ஆக்டிவிட்டிக்கு கொடுக்கணும்னு அப்படின்னு ஒரு ஆக்ட் உண்டு நீங்க அதுல போய் ரிஜிஸ்டர் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் எல்லாம் பணம் கொடுப்பாருன்னு ஒருத்தர் சொன்னார் அப்படின்னா என்னேன்னு கேட்டேன் நீங்க சோஷியல் ஆக்டிவிட்டி பண்ணணும்னா என்ன சோஷியல் ஆக்டிவிட்டின்னு அவ சொல்ற அந்த அந்த சிஸ்டம் இருக்கு பாருங்க அது அதுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது சில பேர் என்ன பண்ணுறா நல்ல காரியம் பண்ணணுங்கிறதுக்காக சில பொய்யே சொல்ல வேண்டியிருக்கு கொடியேற்றுகிறா மாதிரி பசங்களோடு இருக்கிற மாதிரி புசகம் கொடுக்குற மாதிரி அன்னதானம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்கம் டாக்ஸுக்கு இணைச்சா தான் அதை ஒத்துப்பாத ஆனால் நமக்கு அந்த விளையாட் அதுக்காக கூட பொய் சொல்லணுங்கிறது நமக்கு அந்த எண்ணம் கிடையாது நானே சொல்லிட்டேன்னா எய்டிஜி வேணும்னா ரிலீஜியஸ்க்கு கிடையாது நீங்கள் சோஷியல் ஆக்டிவிட்டி பண்ணேன்னா எய்டிஜி கொடுப்பான்னால் அப்படி வேண்டான்னு விட்டேனா என்ன அப்படி ஒரு பொய் சொல்லி எயிட்டிஜியே வேண்டாம் ஆனால் இந்த ஆன்மீகத்துக்கும் நம்மளுடைய தேசத்தில் ஒரு காலத்தில் எயிட்டிஜி வரும் நம்ம பிரதமர் கொடுப்பார் இப்போ எல்லாமே அது மாறின்னு வர்றது எங்கள் படிப்பெல்லாம் உண்மையானதுக்கு சொல்கிறேன் உண்மையான தர்மங்களுக்கு நிச்சயமாக அங்கீகாரம் இருக்கும் ஆனால் அந்த தர்மங்கள் எப்படி இருக்குன்னா பக்தர்களுடைய ஒரு சப்போர்ட்டில் தான் நடக்க வேண்டியிருக்கு சுதந்திரமாக பண்ணுற மாதிரி இல்லை அதனால் யாருக்கு சக்தி இருக்கோ அத்தனை பேருமே இதில் கலந்துண்டு பகவானோட கிருப்பையை அடையணும் அங்கே என்ன சொல்லப்படுறது அப்படின்னா அந்த இடத்துல அக்னிங்கிற சப் அந்த ருத்ரங்கிற சப்தத்துக்கு எது அக்னிஹி அப்படின்னு இருக்குது அக்னி சப்தமாக தான் இருக்கு அக்னியை தான் ருத்ரன்னு சொல்கிறாள் அப்படின்னு இருக்கிறதுனால இது வரமேஸ்வரனை எப்படி குதிக்கும் அப்படின்னா அந்த அங்கே பேட்டி திருப்பி ஏன்னா இது வியாக்கியானம் கதை இல்லை கொஞ்சம் உன்னிச்சு கேட்டால் தான் அந்த விஷயம் புரியும் திருப்பி பழைய விஷயத்துக்கு போகிறேன் பரமேஸ்வரனுக்கு ரெண்டு வடிவம்னு சொன்னேன் கோரமான வடிவம் சாந்தமான வடிவம் அப்படின்னு கோராண்யா சிவான்யா அப்படின்னு அந்த கோரமான வடிவம் என்ன அப்படிங்கிறதுக்கு வேதமே ஒரு இடத்துல சொல்கிறது திருஷ்ணா சா அஷ்ணுச்சா நாஹுதிஷா அசனயா சிபாசா சா சேதிச்சா மதிஷா ஏதாஸ்தே அக்னே ஹோராஸ்தனு அப்படிங்கிறது பெரும் பசி பெரும் பஞ்சம் பெரும் பட்னி பெரும் வெள்ளம் துர்பிக்ஷம் மழையே இல்லாம பூகம்பம் சுனாமி புயல் காத்து பெரும் ரோகம் ஒரு ஒரு கிளாஸ் வந்து அடிச்சிட்டு போகிறது பாருங்க ரோகம் இதெல்லாம் என்னென்னா இதெல்லாம் தான் கோரமான வடிவம் இப்படி துண்டிக்கிற தெய்வம் நமக்கு தேவையான ஒரு பெரிய அறிவாளி கேட்டான் இப்படி தண்டிக்கிற அரசாங்கம் நம்மக்கிட்ட தேவையானு தூக்கி போட்டுற முடியுமா கவர்மெண்ட்டை தூக்கி போட்டு நீங்கள் வாசலில் போக முடியுமா போனால் அரைஞ்சு உங்கள் கழுத்தில் உள்ள சங்கிலியை பிடிக்கின்னு போடுவான் கவர்மெண்ட்னு ஒன்று இருக்கிறதுனால தான் கட்டுப்பாடுன்னு பேர்லையாவது இருக்கு அதுவும் சில கவர்மெண்ட் வந்தால் அதுவும் இல்லாமல் பெறுறது கவர்மெண்ட்னு ஒன்று இருக்கிறது தான் கட்டுப்பாடு பயந்து ஜனங்கள் ஒத்தரக்கு ஒத்தர கட்டுப்பாடோடு இருக்கும் நாம அப்படிங்கிறத தெய்வம்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்க இதுக்கு கூட கட்டுப்பட மாட்டோம் நாம் ஏன் மற்றவர்களை தண்டிக்காம மனுஷனை தண்டிக்கிறதுனால் மற்ற ஜீவராசிகளுக்காக உலகத்துக்கு ஹிம்ச கிடையாது இந்த பிரபஞ்சத்துக்கு ஹிம்ச பண்றவன் தான் கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க ஒன்னொன்று ஒன்னொன்னா சாப்பிட்றதுன்னா அதனுடைய சைக்கிளே அப்படிதான் கொசு தவளைக்கு உணவா இருக்கு தவளை பாம்புக்கு உணவா இருக்கு பாம்பு பருந்துக்கு உணவா இருக்கு இது சாப்பிட்றதா இருக்குது சாப்பிட்ற படுற படுறதாவும் இருக்குது கவனித்து பார்க்கணும் சாப்பிட்றதாகவும் இருக்கு சாப்பிடப்படுவதாகவும் இருக்கு உலக சைக்கிளில் பார்த்தா சாப்பிட்றதா இருக்குது கொசுவை தவளை சாப்பிட்றது சாப்பிடப்படுவதா எங்கே இருக்குன்னா அதுதான் பாம்புக்கு உணவாக இருக்கு நாம நாம அப்படி இல்லை நாம அப்படி கிடையாது அது சைக்கிள் அதனுடைய சுதர்மம் அது நமக்கு அப்படி கிடையாது நாம தான் பிரத்யேகமாக உலகத்தை போய் ஹிம்சை பண்ணுறது அதை தட்டுறது அணையை கட்டுறது இதை உடைக்கிறது அதை உடைக்கிறது இயற்கையை நாசம் பண்ணுறது மரத்தை வெட்டுறது பூச்சி மருந்து தெளிக்கிறது அதுவும் புதுசு புதுசாக ஒரு காலத்தில் சாணியை போட்டு முழுகுவா சாணி ஜீவராசிகளை கொல்லாது இப்போ எத்தனை விஷ பூமியை முழுக்க நாசம் பண்ணிவிட்டோமே நாம் நாசம் பண்ணிவிட்டோம் பூமியில் ஒரு இடத்துல விஷமில்லாத இல்லாத இடமே கிடையாது இந்த இயற்கையான செயற்கையான யூரியா டிஏபி உரமும் பூச்சி மருந்தையும் நிறுத்தினாலே ஆஸ்பத்திரியெல்லாம் இழுத்து மூடலாம் வியாதியே இருக்காது இத்தனை வியாதிக்கு காரணமே அந்த அங்கே தான் நீங்கள் விவசாயம் பண்ணுறத்தில் தான் அதை ஆரம்பிக்கிறது சாப்பிட்ற உணவே இதுவாக பெடுத்து விஷமாக பெடுத்து அப்படிங்கிறது தான் உண்மை அது மட்டும் இல்லை அதுவும் இந்த கஞ்சி காவேரிலாம் இப்போ பார்த்தேனா காவேரி கரையிலெல்லாம் இப்போ தளம் குறைஞ்சி பெடுத்தா ஒரு நிமிஷத்துக்கு பத்து லாரி போகிறது ஃபுல்லாக மணல ஏற்றிண்டு நீங்கள் கும்பகோணத்துலேருந்து திருச்சி போகிற வழியில் பார்த்தேன்னா கல்யாண வழியாக போனேன்னா பத்து லாரி போகிறது கோர்ட்டு அனுமதி கொடுத்துருக்கா கொடுத்துருக்கில்லையா அதெல்லாம் எதுவுமே தெரியல எல்லாேருக்கும் தெரியும் இப்போ போய் நீங்கள் நின்று பார்க்கலாம் திருவையார் போகிற இடத்துக்குள்ளே மூணு இடம் திருவையார்லேருந்து கல்யாணம் போகிறதுக்குள்ளே மூணு இடத்துல மணல் அல்ற பாயிண்ட் இருக்குது இது கவர்மெண்ட் அனுமதி கொடுத்ததா கொடுக்காததா தெரியாது லாரி போயின்ண்டே இருக்குது இது அத்தனையும் எங்கே போகிறதுன்னா அங்கே பக்கத்தில் திருவையாறில் வீடு கட்டுறவங்க போ வீட்டுக்கு போகல எங்கேயோ ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு எந்த ஒரு நாட்டுக்கு போகிறது இந்த மணலை நீங்கள் எடுத்துட்டேன்னா இது பாலார் இருக்கே ஒரு காலத்தில் இந்த மெட்ராஸில் இருந்த வாழ்க்கை தெரியும் கடையில் போட்டு பாலார் மணல் இங்கே கிடைக்கும் ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம் பாலாரை சர்வ சுத்தி பண்ணிவிட்டோம் முடிஞ்சு போச்சு பயஸ்வினி அப்படின்னு சர்க்கராவர்த்தான் பாகவதத்தில் பிரதானமான நதியாக இருக்குது பாலார் ஒரு காலத்தில் பாலார் கர முழுக்க அப்படி ஒரு செழிப்பான விவசாயம் நடந்த பிரதேசம் இது இன்னைக்கு சர்வநாசம் பண்ணிட்டோம் இப்படி ஒவ்வொரு நதியாக நாசம் பண்ணுறது முழுக்க மனுஷியன்தான மிருகம் இல்லையே அப்போ அதெல்லாம் பாவம் கிடையாதா இதுக்கெல்லாம் பரிகாரம் உண்டா ஒத்தனை மட்டும் ஹிம்சை பண்ணினாலே அது பெரிய பாவம் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டா கோடிக்கணக்கான உயிரினங்கள் ஃபியூச்சரில் வாழ முடியாதபடிக்கு நீங்கள் நாசம் பண்றாலே அதெல்லாம் பாவம் கிடையாதா அதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் பரிகாரமே கிடையாது அதான் விஷயமே இதெல்லாம் பகவானுக்கு கோபம் வரும் கோபம் வந்தா என்ன பண்ணுவார்னா அந்த கோபத்தினுடைய அடையாளம் தான் இந்த இயற்கை சீற்றங்கள்லாம் இயற்கை சுஷ் சத்ருஷ்ணா வேதம் சொல்றது அக்னே இதெல்லாம் அக்னியினுடைய கோரமான தனுக்கள் உடம்புகள் அப்படின்னு சொல்றது இந்த பரமேஸ்வரனுடைய கோபத்தை சாந்தப்படுத்தணும் எப்படி சாந்தப்படுத்த முடியும்னால் இந்த ருத்ரத்தை ஜபம் பண்ணினா கொஞ்சம் சாந்தி அடையும் புரிகிற மாதிரி சொல்றேன் இந்த திருவான்மியூர்ல இந்த சுனாமின்னு ஒன்று வந்தது பத்தில அது ஒரு தடவை தான் நம்ம வாழ்க்கையில் பார்த்தது நம்ம அது வந்த உடனே திருவான்மியூரில் பாபா வந்து அதிருத்திரம் பண்ணார் ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம் யாருக்காவது சத்தியசாய் பாபா வந்து அதிருத்ரம் பண்ணார் சத்தியசாய் பாபா வந்து நடுநிலையாக உள்ளவர் பொதுவாக பரம பக்தர் அவர் எல்லா மதத்துக்காரர்களும் அவர்கிட்ட போவார்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு இல்லாதபடிக்கு அது ஒரு வழியாக அவர் ஜனங்களுக்கு ஒரு நம்ம கட்டுப்பாடுக்குள்ளே வச்சிருந்தார் ஆன்மீகத்துக்குள்ளே ஜனங்களை வச்சுக்கிறதுக்கு அதில் விசேஷம் என்னன்னா இந்த சுனாமின்னு வந்தவுடனே அவர் பண்ணினது அதிருத்ரம்தான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சத்தியசாயி ஆசிரமத்தில் நித்திய பூஜைகள் ஆக்டிவிட்டிகள் ஸ்தோத்திரங்கள் இப்படி இருக்குமே தவிர இது மாதிரி அதிருத்ர மகாருத்ரங்கள்லாம் அங்கே கிடையாது இதை பிரத்யேகமாக வந்து ஏன் பண்ணினார்னால் அதுதான் அதுக்கு பரிகாரமே அதுதான் அதுக்கு பரிகாரம் பரமாச்சாரியாலோ ஸ்ருங்கேரி ஆச்சாரியாலோ காஞ்சி ஆச்சாரியாலோ இது மாதிரி உலகத்தில் பூகம்பமோ இத்தியாதி காரியங்களோ ஏற்படாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா ருத்ர ஜபந்தான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது ருத்ர ஜபம் மண்ணினா என்ன அஸ்மின் கிராமே அநாதுரம் பின்னாடி வரப்போகிறது ஆத்துரம்னா வியாதின்னு அர்த்தம் அநாத்துரம்னா வியாதி இன்மைன்னு அர்த்தம் நீங்கள் வியாதி இல்லாமல் இருக்கிறதுக்கு எத்தனையோ காரியங்கள் தனித்தனியாக பண்ண வேண்டாம் இந்த ருத்ரத ஜபம் மண்ணின்னு வந்தாலே போதும் ருத்ரத ஜபமணின்னு வந்தாலே சர்வவியாதி பிரசமணி இது அதுக்காக தான் நான் இப்போ இந்த பிப்ரவரி இருபத்தி அஞ்சுலேருந்து ருத்ர கிளாஸ்ன்னு ஆரம்பிக்கிறேன் ஆனால் எல்லாரும் கற்றுக்கணும் அதில் மூணு செக்ஷனாக நடக்க போகிறது மூணு செக்ஷன்னா பத்து பத்து கிளாஸாக நடக்கும் அது ருத்ரன் சமக்கம்னு ஓரளவாவது நாம் நித்தியப்படி அது சொல்லி சௌக்கியமாக இருக்கணும்னு நினச்சா மட்டும் போதுமா இந்த சௌக்கியத்துக்குள்ள காரியம் என்ன பத்து நிமிஷம் ஆகுமா ருத்ர ஜபம் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை ருத்ரன் சொல்லி சமக்கம் சொல்லி புருஷ சுக்தன் சொல்லி ஒரு அஞ்சு நிமிடம் சந்தியானம் பண்ணினா நமக்கு என்ன குறைச்சல் சொல்லுங்க நாம் பண்ணுறது எல்லாருக்கும் சேர்த்து இதில் ஒரு விசேஷம் என்னென்னா இந்து மதத்தில் மட்டும் இஞ்ச எனக்குன்னு ஒரு காரியமே கிடையாது இந்த சந்தியாவந்தனத்திலேருந்து ஆரம்பித்து எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்கா பாக்கி எல்லாருமே இங்கே இந்த இந்து மதத்தினுடைய வாழ்க்கையே நாலு பேர் யாரு வேதியன் வேந்தன் வாணிபன் வெள்ளாளர் வேளாளன்னு இந்த நாலு பேருடைய வாழ்க்கையே பொது வாழ்க்கை தான் வேதியர்களும் உலக நன்மைக்காக வாழ்கிறவர்கள் வேந்தியர் வேந்தர்களும் உலக நன்மைக்காக வாழ்பவர்கள் வாணிபர்கள்ங்கிற செட்டியார்களும் உலக நன்மை அங்கே இருக்கிற சாமான இங்கே நீ வியாபாரங்கிறது வேறு விஷயம் அங்கே இருக்கிற சாமான் இங்கே கிடைக்கிற மாதிரி பண்ணுறது அவர் தானே நீங்கள் போட்ட கிராமத்தில் உட்காந்துட்டா ஒன்றுமே கிடைக்காது இன்றைக்கி எந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நமக்கு எல்லாம் கிடைக்கிறது ஏன் பண்றார்கள் அவர்கள் தானே உழைப்பாளிகள் தானே அவர்களால் தானே நமக்கு கிடைக்கிறது அது ஒரு பொது தொண்டு தான் அதில் அவர்களுக்கு லாபம் வந்தாலும் இது ஒரு பொது தொண்டு தான் எல்லாத்துக்கும் மேலே பெரிய பொது தொண்டு விவசாயங்கிறது விவசாயிகள் மட்டும் விவசாயம் பண்ணலைன்னா சாப்பிட முடியுமா அன்னிக்கு ஒரு ஒரு வேலை சாப்பாடு எது எது வேணாலும் இல்லாமல் இருந்து விடலாம் கொரோனா வந்தபோது என்ன ஒரு அழகான ஒரு சட்டம் எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணக்கூடாது அக்ரிகல்ச்சரை தவிர எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணக்கூடாது எந்த கம்பெனியும் கிடையாது எல்லாத்தையும் இழுத்தும் கூடணும்ட்டா புரியறதா உங்களுக்கு அக்ரிகல்ச்சரை இழுத்து மூடுன்னா கொரோனாவே வர வேண்டாம் அதுக்கு முன்னாடி எல்லாரும் கிளம்ப வேண்டியதுதான் அது இல்லாமல் இருக்க முடியுமா அப்போ எப்பேற்பட்ட ஒரு தொழில் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அப்படிங்கிறார் வள்ளுவர் இப்போ நாலு பேருடைய வாழ்க்கையுமே அது மாதிரி தான் இப்போ பிராமணர்களுடைய வாழ்க்கை என்னன்னா இந்த ஜபங்கள் பண்றமே இந்த ஜபங்கள் எல்லாமே பண்ணுறவனுக்கு பலனே கிடையாது தியோயோன ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பிராமணனுடைய அடிப்படை அடையாளம் காயத்ரி ஜபம் மூணு கால சந்தியாவந்தனம் காயத்ரி ஜபம் இந்த காயத்ரிங்கிற மந்திரம் இருக்கு இதை ஜபமனினா தான் அவன் பிராமணன் காயத்ரி சாரமா மாத்திரோபி பிராமணத்துவம் சித்திக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது அவன் ஜபம் அவன் ஜபம்றான் பண்றவனாக தான் அவன் பிராமணன் இல்லைன்னா பிராமணன் கிடையாதுங்கிறது அந்த காயத்ரி ஜபத்தில் எங்களுடைய புத்தியை தூண்டட்டம்னு வார்த்தை நகா தியஹா பிரச்சோதயாது அப்படின்னு நகா மம பிரச்சோதயாதுன்னு கிடையாது என்னோட புத்தியை தூண்டட்டம் அப்படின்னு கிடையாது எங்களுடைய புத்தியை எங்களுடைய யார் என் பொண்டாட்டியா என் குழந்தையா என் பேரனா பேத்தியா இல்லை காயத்ரி ஜெபம் பண்ணாத அப்ராமனா காயத்ரி ஜெபம் பண்ணாத ஸ்திரீக்கள் எல்லாருக்கும் சேர்த்து வச்சு அது எப்படி சார் எனக்கு ஏன் நீஜபம் பண்றேன்னா ஒரு பஸ்ல பத்து ஐம்பது பாசஞ்சரை வச்சு ஒரு டிரைவர் ஓட்டுறா மாதிரி அது டிரைவர் மட்டும்தானே ஓட்டணும் நாங்கள் ஐம்பது பேரும் சேர்ந்து ஓட்டுறோம்னு ஆரம்பிச்சா அங்க சிஸ்டம் டிரைவர் ஓட்டணும் யாரோ ஒத்தர் டிரைவர்னா என்ன யாரோ ஒத்தர் தான் அதை ஓட்ட முடியும் அப்பதான் ஐம்பது பேர் நிம்மதியா உட்காந்துன்னு போக முடியும் அவன் கண் முழிச்சு ஓட்டினாதான் இவன் அம்ப திரும்பி பார்த்தா ஐம்பது பேரும் தூங்குறாளே நானும் அஞ்சு நிமிஷம் தூங்குறேன்னு நினைச்சாருனா டிரைவர் மறுநாளைக்கு பேப்பரில் வரும் பஸ்ஸு புளிய மரத்தில் முத்தம் கொடுத்ததுன்னு போடுவோம் அந்த காலத்தில் பஸ்ஸு புளிய மரத்தில் முத்தமிட்டது அப்படி எல்லாம் துஷ்பிரச்சாரமாக எத்தனையோ பேசப்பட்டிருக்கு அதெல்லாம் விட்டுருங்கோம் இப்போ நான் சொல்ல வர விஷயம் இது எல்லாமே க்ஷேமார்த்தமாக உள்ளது இந்த ருத்ர ஜபம்ங்கிறது பிராமணர்கள் நித்தியப்படி பண்ணணும் அப்போ தான் லோகம் சாந்தமாகும் பெரிய துர்பாதை உத் இந்த உலகத்துக்கு ஏற்படாது அந்த உத்பாதங்களுடைய வடிவங்களை சாந்தி பண்ணக்கூடியது தான் ருத்ர ஜபத்தினுடைய பெருமை எச்சதருத்ரீயன் ஜுகோதி எய்வாசிய கோரா தனு தாந்தேன சமயதி கோரமான அந்த வடிவம் இருக்கு இந்த ருத்ரத்தை நீங்கள் சதருத்ரியம் அப்படிங்கிறத நீங்கள் ஜபம் பண்ணினாலோ ஹோமம் பண்ணினாலோ அந்த கோரமான வடிவம் சாந்தமாயிடும் அதன் பிறகு சாந்தஸ்வரூப்பியாக இருக்கக்கூடிய அந்த பகவான்கிட்ட நம்மளுடைய பிரார்த்தனையை சொல்கிற மந்திரம்தான் சமகம்ங்கிறது எத் வசோர்தாரான் யுகோதி எய்வாசிய சிவா தனு தாந்தேன பிரீனா தீ அந்த வசோர்தாராங்கிற ஹோமத்தினால சிவமான தனுவானது பிரீத்தியானதுங்கிற பரியந்தம் இன்றைய தினம் நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சி